Hi, welcome to the third session on theory of computation. In the lecture la theory of computation naka oru big picture nama paakalam. Last lecture la na sollirundhen Turing machine ala oru problem solve panna mudiyala appadina nammoda modern computers alayum solve panna mudiyadhu appdin sollirundhen. So eppadi Turing machine ayum oru modern computer ayum relate pandradhu appdinu ungalku theriyama irundhadana indha session vandu ungalku adukku answer kodukum. இப்போ ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டரை நம்ம இத மாதிரி சிம்பிளிஃபைடா ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டேஷனல் பவர் இருக்குது, அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நமக்கு மெமரி இருக்கும். ஏன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே, மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸுமே வான் நியூமன் ஸ்டோர் ப்ரோக்ராம் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ மெமரி வந்து இருக்கும். இந்த மெமரியில தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா எல்லாமே இருக்கும். சிபியூ வந்து இதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிசல்ட்டை வந்து மெமரியிலேயே எழுதிடும். ஸோ இப்போ இந்த மெமரியை நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நம்ம இன்புட் மெமரி, அவுட்புட் மெமரி, ப்ரோக்ராம் மெமரி, டெம்பரரி மெமரி அப்படின்னு நாலாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிப்போம். இன்புட் மெமரியில் நம்மளோட இன்புட் வேல்யூ இருக்கும். ப்ரோக்ராம் மெமரியில் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக வைக்க போகிறோம். டெம்பரரி மெமரியில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எவால்வ் ஆகிற இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸை ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃபைனல் ரிசல்ட்டு கம்ப்யூட் ஆனதும் அதை நம்ம வந்து அவுட்புட் மெமரியில் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டரோட செட்டப்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து f(x) = x³ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எவால்வேட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். எக்ஸ் இன்டு எக்ஸ் அதை ஜெட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் வந்து எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம ப்ரோக்ராம் மெமரியில் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இன்புட்டு சாம்பிள் கொடுப்போம். அதாவது f(x) = x³ x 2ங்கிற வேல்யூக்கு நான் எவாலுவேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் 2³ என்ன அப்படின்னு நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டெம்பரரி மெமரியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜெட்டு வந்து 2 × 2 which is equal to 4, f(x) = z × 2 அதாவது 4 × 2 which is equal to 8. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு அவுட்புட்டு. இதை வந்து நம்ம அவுட்புட் மெமரியில் எழுதிடலாம். ஸோ இதுதான் மாடர்ன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு. அப்போ இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டாவாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிபியூவையும் நம்ம ப்ரோக்ராம் மெமரியையும் டுகெதராக ஒரு காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஆட்டோமேட்டா. இந்த டெம்பரரி மெமரி, இன்புட் மெமரி, அவுட்புட் மெமரி எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த கம்ப்யூட்டேஷனல் பவரும் ப்ரோக்ராம் மெமரியும் ஒரு இன்டகிரேட்டட் பார்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த டெம்பரரி மெமரியை நான் வேரி பண்ண, டெம்பரரி மெமரியோட மாடலை நான் வேரி பண்ணேன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் டெம்பரரி மெமரியே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம மெமரியே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அதனால் இது வந்து ஒரு சிம்பிள் மெஷினாக தான் இருக்க முடியும். இப்போ அதே இது வந்து டெம்பரரி மெமரியை நான் ஒரு ஸ்டாக்காக மாடல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து புஷ்டான ஆட்டோமேட்டாக கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்டாக்குங்கிறது வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். எலமெண்ட்ஸை புஷ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸை பாப் பண்ணி தான் எடுக்க முடியும். அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் புஷ் பண்ண எலமெண்ட்டை தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போக முடியும். ஸோ இது வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இப்போ நான் வந்து இன்டர்மீடியட் மெமரிக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல, நான் ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நமக்கு டியூரிங் மெஷின் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ நம்மளோட மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் எப்படி நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, மெயின் மெமரியை வந்து நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி வச்சு மாடல் பண்ணியிருக்கிற மெஷின்னா டியூரிங் மெஷின். அதனால தான் சொன்னேன் டியூரிங் மெஷினால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸாலையும் அதை அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட மாடல். நம்மளுக்கு டெம்பரரி மெமரி இல்லை, இன்புட் மெமரி இருக்கும், அவுட்புட் மெமரி இருக்கும். இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டேஷன், அதாவது சிபியூ அண்ட் ப்ரோக்ராம் மெமரி டுகெதர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மெஷின்ஸு. இதுக்கு வந்து வெரி ஸ்மால் கம்ப்யூட்டிங் பவர் தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் வந்து மோனோரயில் ஸ்டேஷனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெண்டிங் மெஷின் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் எய்தர் காயின்ஸ் இல்லைனா 5 ருபி நோட்டு இல்லைனா 10 ருபி நோட்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நீங்கள் இன்புட்டு தான் தர முடியும். அதாவது ஒரு க எதை எதை நீங்கள் 10 ருபீஸ் காயின் போடலாம், இல்லை அப்படின்னா 10 ருபீஸ் நோட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். 100 ருபீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதோட அதுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு டெம்ப்ரவரி மெமரியே கிடையாது. ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு டிக்கெட் தரும். இல்லை இதோட சிம்பிளான ஒரு மெஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், வெயிட் பார்க்குற மெஷின் இருக்கும். நீங்கள் ஒரு 1 ருபி இல்லைன்னா அது 2 ருபீஸ் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வெயிட்டை மெஷர் பண்ணி ஒரு கார்டில் பஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு வெண்டிங் மெஷின். ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கூட இருந்தது, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு 1 ருபி காயின் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயல் டோன் வரும். ஸோ நீங்கள் பேசிக்கலாம், ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் ஆகும். இப்போ அதே இது வந்து நம்ம இந்த டெம்ப்ரரி மெமரியை வந்து ஸ்டாக்காக மாடல் பண்ணுறப்ப நமக்கு வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக கிடைக்கும். ஸோ இதோட கம்ப்யூட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா மீடியம் கம்ப்யூட்டிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜோட ஸ்டேட்மெண்ட்டாக இல்லையா பாருங்கள். அகெயின் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இன்ட் எக்ஸ் போட்டு செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சி ப்ரோக்ராமோட டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா அப்படிங்கிறத இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவால் டிசைட் பண்ண முடியும். வெறும் ஸ்டாக்கை வச்சு எனக்கு வந்து இந்த இந்த பொசிஷனில் எலமெண்ட் இருக்கிறப்ப நான் இதை பார்க்க கூட முடியாது, இதை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட என்னால் இந்த ப்ரோக்ராமிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸை எனக்கு வந்து வெரிஃபை பண்ண முடியும். வெதர் அ பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோயிங் the syntax of a particular language, அதை வந்து இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை வச்சு என்னால் டிசைட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டியூரிங் மெஷின். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, மெமரி காம்பனண்ட்னா மெமரியில் முன்னாடி போய்க்கலாம் பின்னாடி போய்க்கலாம், எந்த எலமெண்ட்டை வேணாலும் நான் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபிஃப்த் எலமெண்ட்டை போய் ப்ராசஸ் பண்ணிட்டு பேக் டு செகண்ட் எலமெண்ட் வரலாம், எப்படி வேணால் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷின் தான் நமக்கு டியூரிங் மெஷின். இதுதான் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட் கம்ப்யூட்டிங் பவர். இதில் வந்து நம்ம வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். பட் இதால் சால்வ் பண்ண முடியாத ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டிங் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் லீஸ்ட் கம்ப்யூட்டிங் பவர் உள்ள மெஷினை. புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை விட பெட்டர் கம்ப்யூட்டேஷன் பவர் உள்ளது. ஹையஸ்ட் கம்ப்யூட்டேஷன் பவர் இப்போதைக்கு நமக்கு நோனாக இருக்கிறது வந்து டியூரிங் மெஷின் மாடல். இப்போ இந்த இந்த மூணு கம்ப்யூட்டேஷன் மாடல்ஸ் தான் நம்ம இந்த இதில் ஃபுல்லாகவே கோர்ஸில் ஃபுல்லாகவே படிப்போம். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரென்சலயர் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் அப்படின்ற இதில் இருந்து தான் நான் எடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் வந்து நம்ம வந்து இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனை படிக்கிறதுக்கு வேண்டிய மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம ஆக்சுவல் ஆட்டோமேஷன் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.